வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் சைல்டு வீடியோஸ் சேனலில் களிமண் வச்சு விளையாடுறதுனால மொழித்திறன் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட எண்ணங்களையும் உணர்வுகளையும் மற்றவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறதுக்கு நம்ம மொழியை பயன்படுத்துகிறோம். நம்ம ஸ்பெஷல் சைல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேசுகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அவங்க எப்படி அவங்க மொழித்திறனை வளர்த்துக்கிறது, அதுவும் இந்த களிமண் வச்சு அவங்களோட மொழித்திறனை ரொம்ப சுலபமாக நம்ம வந்து கொண்டுட்டு வந்துடலாம். எந்த ஒரு குழந்தைக்குமே எடுத்தோன்னே ஒரு வார்த்தை ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துட முடியாது. ஃபஸ்ட்டு அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும், ஃபோனிக்ஸ்னு சொல்கிற அந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க எந்த இடத்துல அந்த எழுத்தை அந்த வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே போல் வாயை திறந்து பேசினாதான் பேச்சு பேசுகிறாங்க, மொழி வந்திருக்கு அப்படிங்கிற மீனிங்கும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்து 3வது மாதம் அவங்க அம்மா கூட ஐ கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு மைல்ஸ்டோன் வழியாக அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்குது. அதுதான் அதோட ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன். அது வழியாக அதோடய ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதே போல் தான் நம்ம ஸ்பெஷல் சைல்ட்ஸும் அவங்களால தெளிவாக எதையும் சொல்ல முடியலைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கிற, அந்த சொசைட்டி புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்கள நம்ம கொண்டுட்டு வரணும். அதுக்கு நாம் அவங்க கூட நிறைய பேசணும். அப்போ தான் அவங்க மைண்டில் நிறைய வார்த்தைகள் போய் ரிஜிஸ்டர் ஆகும். நம்ம 100 வார்த்தை பேசுகிறோன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 10வது அவங்க மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகும். அதில் 5வது பேச கற்றுக்குவாங்க. அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்குள்ள நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். அதுவும் இந்த களிமண் வச்சு அவங்கக்கிட்ட கலர் கலராக யூஸ் பண்ணி நிறைய நிறைய வார்த்தைகளை அவங்கக்கிட்ட நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு ரொம்ப ஃபன் ரிலேட்டடாக போகும் அந்த மொழி பயிற்சின்றது. அவங்க ரொம்ப விரும்பியும் அதை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த களிமண்ணை கையில் வச்சு ஏதோ ஒரு உருவத்தை செஞ்சுட்டு குழந்தைகிட்ட பேச்சும் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தை நம்ம கை என்ன பண்ணுது, நம்ம வாய் என்ன பேசுது, உதடு எப்படி அசையுது, நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகிட்ட களிமண் தா அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை கொடுக்குது அப்படின்னா இந்த குழந்தை வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். தானே இவங்க கேட்குறாங்க, அது அவங்க கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையுமே ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா அது மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிட்டு தான்னா தாங்கிற வார்த்தையும் ரிஜிஸ்டர் ஆகும், தான்னா இதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வும் அவங்களுக்குள்ளே ரிஜிஸ்டர் ஆகும். இந்த மாதிரி தான் சின்ன சின்ன வார்த்தைகளாக அந்த கலர், எடு, வை, நீ, நான் இந்த மாதிரி எல்லாம் களிமண் வச்சு விளையாடும்போது மற்ற குரூப்பில் உள்ள குழந்தைங்க எல்லாத்தையுமே அடையாளம் காமிச்சு ஒவ்வொருத்தவங்க கூடையும் ஒரு தொடர்பு கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதே போல் களிமண்ணில் எல்லா லெட்டர்ஸோட வடிவங்களை செஞ்சு அவங்களுக்கு வந்து மொழித்திறனை வளர்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஐயின்னு ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த ஐயின்ற எழுத்தை களிமண்லேயே செய்ய வைக்கணும். செய்ய வச்சு அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அந்த ஐயின்ற எழுத்தோட 3D டைமென்ஷன் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது தொடும்போது அந்த களிமண்ணுக்குன்னு ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், அதை உணர்வாங்க. அப்போ ஐயின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ளே பதிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எழுதும்போதும் இந்த ஐயின்ற எழுத்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சு அதே போல் கரெக்டாக எழுதுவாங்க. இந்த மாதிரிலாம் அவங்கள ஈஸியாக நம்ம பயிற்சி கொடுத்து மொழி எல்லா வார்த்தைகளையும் எல்லா எழுத்துக்களையுமே அவங்க மனசில் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். இதையும் அவங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும். ஏன்னா ஒரு ரியலான ஒரு ஐயின்ற ஒரு எழுத்தை கையில் வச்சு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு படத்தில் வர சீனை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நலத்தமைதின்னு ஒரு படம், அதில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கும். அவங்க வீட்டில் மாதவன் வந்து வேலைக்கு போவார். வேலைக்கு போகிறப்ப அந்த குழந்தை கூட எப்போல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த குழந்தைக்கு கதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த குழந்தைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ விரும்புதோ விரும்பலையோ எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தை கூட பேசிக்கிட்டே தான் இருப்பார். அந்த குழந்தையோட வீட்டில் ஒரு தோசை கடை வச்சுருப்பாங்க. வெரைட்டியான தோசையில் எல்லாமே அங்கே செஞ்சு தருவாங்க. அதனால் அந்த குழந்தையும் ரெகுலராக அந்த கடைக்கு போயிட்டுருக்கோம். அந்த குழந்தை மைண்டில் அதிகமாக கேட்குற வார்த்தை வந்து தோசையாக தான் இருந்தது. ஏன்னா கடையில் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து தோசை தோசைன்னு சொன்னாங்க. ஒரு நாள் மாதவன் வந்து வீட்டில் கேட்கும்போது உங்களுக்கு என்ன செஞ்சு தர அப்படின்னு வீட்டில் கேட்பார். உடனே அந்த குழந்தை சொல்லும், தோசை தோசைன்னு சொல்லும். அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அவங்க யாருமே அந்த வார்த்தையை சொல்லி கொடுக்கல. இருந்தாலும் அது கேட்டதை வச்சு அவங்களுக்கு எந்த நேரத்தில் அவங்க அதால் வெளிப்படுத்த முடியுதோ அந்த நேரத்தை பார்த்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சுது. அதே போல் தான் நாமும் நம்ம ஸ்பெஷல் சைஸுக்கு எதையாவது ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு பாட்டி வடை சுட்ட கதை.
அந்த கதையில் உள்ள மெயின் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கிளேயில் அந்த குழந்தைங்களை வச்சே செய்ய வைக்கணும். ஒரு அடுப்பு, ஒரு காக்கா, ஒரு எண்ணெய் சட்டி, ஒரு வடை, இது எல்லாத்தையுமே செய்ய வச்சுட்டு அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அந்த குழந்தை ஈஸியாக அந்த கதையை புரிஞ்சுப்பாங்க. அடுப்பில் பாட்டி எண்ணெய் கடாயை எடுத்து ஊற்றி எண்ணெய் ஊற்றி ஒரு வடை சுட்டாங்க, அதை காக்கா எடுத்துகிட்டு போச்சு. இது எல்லாத்தையுமே அந்த குழந்தைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிய பிறகு அந்த குழந்தை காக்கானா இப்படி தான் இருக்கும், அதுக்கு தலை இப்படி தான் இருக்கும், அதோட கண் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணிக்கும், அதுக்கான வார்த்தைகளையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். டோட்டலாக கதையே சொல்லி முடித்த பிறகு அந்த கதையில் உள்ள எல்லா கேரக்டர்ஸ் கதை ஃபுல்லாக எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் அட்லீஸ்ட் அந்த வடை காக்காங்கிற ரெண்டு வார்த்தையாவது அது மனசில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகிட்ட ஒரு வடை செய்ய அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தைங்களுக்கு அந்த உருவமும் மனசில் இருக்கும், வடைங்கிற வார்த்தையும் மனசில் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களே அந்த கிளேவை வச்சு அந்த வடை எப்படி இருந்தது அதை ரிமைண்ட் பண்ணி ரீகால் பண்ணி அந்த வடை மாதிரியே ஒரு உருவத்தை நம்மளுக்கு செஞ்சும் கொடுப்பாங்க. அதுக்கான கதையை அவங்களே விளக்கவும் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் தான் நம்ம குழந்தைங்களுக்குள்ள உள்ளுக்குள்ளே இருக்க மொழித்திறனை களிமண்ணை யூஸ் பண்ணி நம்ம வெளியில் கொண்டுட்டு வரணும். எல்லா குழந்தையாலையும் எல்லாமே முடியும். என் குழந்தைக்கு இது வராது, என் குழந்தையால இது முடியாது, என் குழந்தைக்கு இது புரியாது அப்படின்னு எதையுமே நினைக்காம அவங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்காத ஒரு நாளில் அவங்க மைண்டில் ரிஜிஸ்டர் ஆனதை அந்த மொழித்திறனை ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம ஆச்சரியப்படுற வகையில் வெளிப்படுத்துவாங்க. அதனால் அவங்க கூட பேசுகிறதையோ அவங்கக்கிட்ட எதையும் ஷேர் பண்ணிக்கிறதையோ நிறுத்தாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவங்களுக்குள்ளே இருக்க மொழித்திறனும் வளரும். நன்றி.